அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நேஷனல் கேர் அகாடமி இது ஆடியோ பகுதி ஒன்று இந்த ஆடியோ பகுதியில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள சிந்துவெளி நாகரிகம் எனும் பாடம் வாசிக்கப்படுகிறது உலகின் தொன்மையான நாகரிகங்கள் காலக்கோடு சீன நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன்னர் ஆயிரத்தி ஏழ்நூறு முதல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு வரை மெசபடோமியா நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன்னர் மூவாயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் வரை எகிப்து நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன்னர் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு வரை சிந்துவெளி நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன்னர் மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை மேலே குறிப்பிட்ட அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்கள் ஆகும் தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள் அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாயின பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆயின மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள் மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தார்கள் வளமான மண் ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர் பாசனத்திற்கும் பயன்பட்டன போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன ஹரப்பா புதையுண்ட நகரம் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார் அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார் அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டியபொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர் அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்று முடிவுக்கு வந்தார் நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் ஆகும் இந்திய தொல்லியல் துறை ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண் பாண்டங்களுக்கிடையே சிறிய வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் எனவே ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர் காலவரையறை எல்லை தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கல காலம் காலம் பொது ஆண்டுக்கு முன்னர் மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது பரப்பு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவை வெண்கல காலம் மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் ஆகும் இந்திய எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைக்குள் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்துள்ளனர் நகர நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் அதற்கான காரணங்கள் சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு தூய்மைக்கும் பொது சுதா சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் ஆகும் ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை சிந்துவழி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பாகும் நகரம் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகளாக இருந்தது ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகள் மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு மேல்நகர அமைப்பு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமானது அது கோட்டை எனப்பட்டது நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர் பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன கீழ் நகர அமைப்பு இது இரண்டாக பிரிக்கப்பட்டது நா நகரத்தின் கீழ்ப்பகுதி அதாவது நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது அதிக பரப்பு கொண்டது அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும் இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது பொது ஆண்டுக்கு முன்னர் ஏழாயிரம் ஒட்டிய காலத்திலேயே மெகர்கர்களில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளன தெருக்களும் வீடுகளும் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தது வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகின்றன பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன வீடு கட்ட தேவையான சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன கூரைகள் சமதளமாக இருந்தன அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் அவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்குபவை மேலும் அவை நீரினால் கரைவதில்லை கழிவுநீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளைக் கொண்டும் மூடப்பட்டிருந்தன வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் மென்சரிவை கொண்டிருந்தது கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின பெருங்குளம் இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம் இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது வடபுறத்திலிருந்து தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளன அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது தானியக் களஞ்சியம் தானியக் களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன தள வெடிப்புகளில் கோதுமை பார்லி திணை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது மாபெரும் கட்டிடங்கள் மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மாபெரும் பொது கூட்டம் பொது கட்டிடம் கூட்ட அரங்கு ஆகும் இது இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாகும் வணிகம் மற்றும் போக்குவரத்து ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தார்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினார்கள் அவர்கள் சக்கர வாகனங்களை பயன்படுத்தினர் ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் மெசபடோபியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது இதை உறுதிப்படுத்துகிறது சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசின் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வடிவ சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன இது இந்த இரு பகுதிகளிலும் வணிகம் நடந்ததை காட்டுகிறது தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது கப்பல் கட்டும் தளம் லோத்தல் லோதல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இத்துடன் இந்த ஆடியோ பகுதி முடிவடைந்தது நன்றி